ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினமணி. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆப் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வந்து 200 வந்து நமக்கு பாக்கெட் மணியா கொடுக்குற மாதிரி ஒரு சிறந்த ஆப்னே சொல்லலாம். இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒர்க்கு கிடையாதுங்க. இந்த ஆப் வந்து ஜஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு சைன் அப் பண்றீங்க. சைன் அப் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க வந்து அதுல கொடுக்குற ஏதாவது டாஸ்க், ஸோ இப்ப பாத்தீங்கன்னா சில ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பாட்லயே வந்து உங்களோட வாலெட்ல வந்து ஆட் ஆயிரும். ஸோ அந்த வாலெட்ல இருந்து உங்களோட பேடிஎம்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம வந்து சைன் அப் பண்ணி கம்ப்ளீட் ப்ரொஃபைல் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா சொல்றேன். ஸோ நீங்க அந்த வீடியோ வந்து தெளிவா பாருங்க, ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. ஸோ இந்த வீடியோ கூட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நான் பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுறேன், எப்படி வந்து பேமெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே தெரியுற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டா கிடைக்கும். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ அது வந்து என்ன ஆப் பார்த்தீங்கன்னா கிக் இந்தியா. ஸோ இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப்குள்ளே உள்ளே போய்க்கலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து எங்கள் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ நீங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து கட்டாயமா வந்து பேடிஎம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பேடிஎம் யூஸ் பண்ணாதான் வந்து பேடிஎம்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்க வந்து பேடிஎம் நம்பர் போட்டுட்டு சைன் இன் வித் கூகுள்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சைன் இன் ஆயிரும். ஸோ இப்போ என்னோட பேடிஎம் நம்பர் கொடுத்துட்டு நான் சைன் இன் வித் கூகுள் கொடுக்குறேன். ஸோ சைன் அப் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ கண்டினியூ கொடுங்க. எரர் வந்தாலும் திரும்ப அகெயின் வந்து கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடு கேட்குது. இந்த ரெஃபரல் கோடு எங்கள் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த ரெஃபரல் கோடை இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கிப் திஸ் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி உள்ளே போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ண சொல்லும். அதாவது நீங்கள் வந்து கேம்பஸ் அம்பாசிடர், சோசியல் மீடியா, வீடியோ மேக்கர், கண்டென்ட் ரைட்டர். ஸோ நீங்கள் வந்து வீடியோ மேக்கராக இருந்தால் இதை கிளிக் பண்ணலாம், இல்லைனா கண்டென்ட் ரைட்டராக இருந்தால் இதை கிளிக் பண்ணலாம். இப்போ நான் வீடியோ மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு உள்ள போகணும்னு இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் உள்ள நுழைஞ்சதுமே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பேடிஎம் நம்பர் வந்து அப்டேட் ஆகலை. நான் ஆல்ரெடி கொடுத்தேன், அந்த நம்பர் வந்து இங்கே அப்டேட் ஆகலை. அப்டேட் ஆகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து திரும்ப வந்து பேடிஎம் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்பர் வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ வந்து கீழே வாங்க, ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து பர்சனல் டீடைல்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து அகாடமிக் டீடைல்ஸ் இருக்குது. இதுதான் வந்து உங்களோட ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட இந்த கிக் இண்டியாவோட வாலெட்லேருந்து நீங்கள் பேடிஎம் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இப்போ பர்சனல் டீடைல்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா பர்த், சிட்டி, காலேஜ், பிரான்ச், அது வந்து என்ன இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இப்போ வந்து ஜெண்டர் வந்து மேல் கொடுத்துக்கலாம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சிட்டி. ஸோ சிட்டியில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் உங்களோட ஏரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆடிட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் போய்ட்டு உங்களோட சிட்டி நேமை டைப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்து காலேஜ், காலேஜ் கேட்கும். ஸோ காலேஜும் வந்து சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காலேஜ் கூட கொடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னும்போது நீங்கள் ஆடிட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதே மாதிரியே நீங்கள் கொடுத்து காலேஜை வந்து டைப் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஏதாவது ஒரு காலேஜ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிரான்ச். ஸோ இந்த பிரான்ச்சில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து பிரான்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்கேன். இது வந்து என்ன இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நான் இப்போ 4th இயர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அது வந்து செட் ஆயிரும். தென் வந்து இதில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 easy steps தான் இருக்கும். ட்ரை சாகுன் ஆப் அண்ட் ஏர்ன் 3. ஸோ இதை வந்து அப்ளை கொடுங்க. ஸோ இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு கண்டினியூ கொடுக்கும்.
ஸோ கண்டினியூ கொடுத்தோனையுமே வந்து தென் வந்து இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக ப்ளே ஸ்டோர் போயிட்டு இன்ஸ்டால் கொடுக்க சொல்லும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அகெயின் வந்து அந்த கிக் இண்டியாவுக்கு போய்க்கோங்க. இந்த ஆப்குள்ள நுழைஞ்சதுமே வந்து கண்டினியூ கேட்கும். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. வெரிஃபை நவ் கேட்கும். ஸோ வெரிஃபை நவ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் டு வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட் இயர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ அகெயின் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஸ்டெப்புமே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ரொஃபைல் நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கிக் இண்டியா வாலெட்டில் ஃபஸ்ட்டு வந்து 0 ரூபீஸ் இருந்துச்சு, இப்போ வந்து 2 ரூபீஸ் வந்துருச்சு. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ட்ரான்சாக்ஷன் இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இன்னுமே வந்து ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ வந்து கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இங்கே கொடுத்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கண்டென்ட் ரைட்டரா, வீடியோ மேக்கரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதர் வந்து இதாகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் ஏ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வேற எது சூஸ் பண்ணுங்கள். ஓகே, 1, 2, 3, 4, 5. ஸோ 5 இருக்குது. ஸோ நீங்கள் 5 வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோ மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ சில இதெல்லாம் இருக்குது, கனெக்ட் ஃபேஸ்புக், கனெக்ட் இன்ஸ்டாகிராம், கனெக்ட் யூடியூப், கனெக்ட் ட்விட்டர். ஸோ கனெக்ட் யூடியூப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து என்டர் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து உங்களோட யூடியூப் சேனல் நேம் கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து ட்விட்டர் கொடுக்குறதா இருந்தால் ட்விட்டர் கொடுத்துக்கலாம், இன்ஸ்டாகிராம் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம், ஃபேஸ்புக் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு யூடியூப் சேனல் அப்படின்னு கேட்குது. ஸோ யூடியூப் சேனலோட உங்களோட நேம் கொடுங்க. யூடியூப் சேனல் நேமு நான் கொடுத்துட்டு செக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. விச் சேனல் டூ யூ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம், அதர் ஃபேஸ்புக், ட்விட்டர் இருக்குது. நான் யூடியூப்னே செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் அதர் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து வாட் டு யூ வாண்ட் டு பி அ ஃப்ளாகர். ஸோ நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ ஹாவ் ஏ சாம்பிள் வீடியோ அப்படின்னு கேட்குது. ஸோ இது வந்து யூடியூப் மட்டும்தான் கேட்குது. ஸோ நான் வந்து லிங்க் டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து சாம்பிள் லிங்க் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், இது வந்து ஆட் ஆயிரும். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரிடீம் பண்ணுறதுக்கு வந்து, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும்தான். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் டு பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் லைவாகவே வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் அமௌண்ட் 1.8. ஸோ வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் வீடியோ போடுறதுக்காக இந்த அக்கௌண்ட் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 2 ரூபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் 0.20 வந்து அவங்க வந்து டாக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ வந்து 1.8 வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வாலெட், ஸோ நான் இப்போ பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கிக் இண்டியாவில். ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் வந்து இந்த இதில் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ 1.8 கேஷ்பேக் ரிசீவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ பேடிஎம் வாலெட், ஸோ கிக் இண்டியா பே அவுட்ஸ். ஸோ 1.8. தென் வந்து இப்போ உங்களுக்கு நியூவா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து இப்போ வேற பேடிஎம் நம்பருக்கு வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ வந்து 12 பேடிஎம் நான் யூஸ் பண்ணுறதுனால இப்போ இந்த பேடிஎம்ல போயிட்டு பார்க்கலாம். ஸோ பாஸ்புக் கிளிக் பண்ணுறேன். ஸோ 1.80 பேலன்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ 1.80 வந்து பேலன்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 1.80 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு பாருங்கள், 27 August 2018 2:50 PM வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ பே
ஸோ லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் தான். ஆப்பை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். தென் வந்து எப்படி வந்து ஏர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து குவிக் ஏர்னிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் காமிக்கும். ஸோ இது வந்து சப்மிட் சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பெர்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா, இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 75 ரூபீஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃபோடையும் லைவ் பேமெண்ட் ப்ரூஃபோடையும் தான் நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஆப் தான், பேமெண்ட் கொடுக்கக்கூடிய வெப்சைட் தான். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப் பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.